அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மாதம் மாதம் ரூபாய் 1000 வாங்கும் பெண்கள் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் மகளிருக்கு இன்ப அதிர்ச்சி தரும் வகையில் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த ஆண்டு செப்டம்பர் 15 மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் மாதம் மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதுவரை ஒரே குடும்பமாக இருந்த பலர் தனி ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள். அதே போல் புதிதாக திருமணம் ஆனவர்களும் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள். இதனால் பெரிய அளவில் விண்ணப்பங்கள் அப்போது குவிந்தது. இதையடுத்து அரசு தற்காலிகமாக விண்ணப்பங்களை நிறுத்தி வைத்தது. இந்த நிலையில் ஏற்கனவே இணைய வழியில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி உடைய 45,509 புதிய ரேஷன் கார்டுகள் தற்போது வழங்கப்படுகின்றன. அவர்கள் அனைவரின் மொபைல் போன் எண்ணுக்கு SMS அனுப்பப்பட்டு உள்ளது. இவர்கள் புதிய ரேஷன் கார்டுகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களுக்கு நேரில் சென்றோ தங்கள் குடும்ப உறுப்பினரை அனுப்பியோ பெற்றுக் கொள்ளலாம். ரேஷன் கார்டு எண்ணை கடை ஊழியர்களிடம் தெரிவித்து விரைல் ரேகை சரிபார்ப்புக்கு பின் கடையில் ரேஷன் பொருட்களை கார்டுதாரர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உரிமை தொகை திட்டத்திற்கு 2024-25 நிதியாண்டில் 13,720 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. எனவே சுமார் 700,000 பேர் புதிதாக விண்ணப்பித்து பயன்பெற முடியும் என்பதால் புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிப்பது குறித்து அரசு விரைவில் அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு உள்ளது. எனவே புதிதாக குடும்ப அட்டை வாங்கும் பலருக்கும் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்த நிலையில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மகளிருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 1000 உரிமை தொகையை மேலும் உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.